வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டுத்துக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். வேளாண் சட்டங்கள், பெட்ரோல் விலை உயர்வு உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு. மத்திய அரசை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் 20ஆம் தேதி போராட்டம். கேரளாவில் மீண்டும் பரவிய நிபா வைரசுக்கு 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு வாரத்தில் மருந்து வரவழைக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதி. தமிழ்நாட்டில் எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு. ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறப்பது குறித்து 8ஆம் தேதிக்கு பிறகு முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள ஏற்பாடு. 9 மாவட்ட திமுக செயலாளர்களுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை. நாகை மீனவர்களின் வலைகளை கொள்ளையடித்த கடற்கொள்ளையர்கள். சென்னை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு. மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வரும் 20ஆம் தேதி கண்டன போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, வைகோ, திருமாவளவன், கி வீரமணி உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி தேசிய அளவிலான எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய மறுப்பது, பெட்ரோல் டீசல் விலையேற்றம், பெகாசஸ் விவகாரம் ஆகியவற்றில் மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து செப்டம்பர் 20 முதல் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பல்வேறு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகள் சார்பில் வரும் 20ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கட்சித் தொண்டர்கள் தங்கள் இல்லத்தின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் 12 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து அம்மாநில எல்லையில் உள்ள 9 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 30,000 பதிவாகி வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கை தொடரவும் மாநில அரசு முடிவு செய்துள்ளது. திருவனந்தபுரத்தில் கொரோனா தனிமைப்படுத்தும் காலத்தில் வெளியே சுற்றுவோர் மீது வழக்கு பதிவும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் சூலூரைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் நிபா வைரஸ் அறிகுறிகளுடன் கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தான். பரிசோதனையில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியானது. இதையடுத்து மாணவருடன் நேரடி தொடர்பில் இருந்த 17 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:45 சிறுவன் இறந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் பீனா ஜார்ஜ், சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு சிறப்பு குழுவும் கோழிக்கோட்டில் நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்த சிறுவனின் வீட்டைச் சுற்றிலும் உள்ள 3 கிலோமீட்டர் பகுதிகளுக்குள் பொதுமக்கள் யாரும் நுழையாதவாறு போலீசாரின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனிடையே கேரள எல்லையில் உள்ள 9 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்குள் நுழைகிற கேரள மக்களுக்கு ஏற்கனவே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அல்லது 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக இந்த நிபா வைரஸ் குறித்த அந்த விழிப்புணர்வும் அவர்களுக்கு சொல்லப்பட்டு எல்லைகளில் வருபவர்கள்
தரை வழியாக வந்தாலும் இருசக்கர வாகனங்கள் அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் இப்படி எப்படி வந்தாலும் அவர்களை இந்த காய்ச்சல் முகாம்கள் நடத்தியும் அவர்களுக்கான அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் சொல்லியிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் நிபா வைரஸ் குறித்து தேவையற்ற பதற்றம் வேண்டாம் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நமக்கு சுற்றுப்புற சுகாதாரம், கால்நடையின் சுகாதாரம், அதே மாதிரி மனிதர்கள் சுகாதாரம், இது எல்லாமே இன்டராக்டிவாக இருக்கு. கண்காணித்து நம்ம செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது தான் இருக்கு. தேவையற்ற பதட்டம் வேண்டாம், அதே இடத்துல கவனக்குறைவாகவும் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற கருத்துக்களை நம்ம அனைத்து டிடி ஹெல்த் மூலமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த பகுதி போல அலர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வவ்வால் மூலம் பரவும் நிபா வைரஸால் கடந்த 2018 கேரளாவில் 17 பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நிபா வைரஸால் உயிரிழந்த சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 2 பேருக்கு தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பதாக கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். കുട്ടിയുടെ ക്ലോസ് കോണ്ടാക്ട്സ് എല്ലാം ഐഡന്റിഫൈ ചെയ്തു. അവരിൽ ഹൈ റിസ്ക് ആയിട്ടുള്ളവർ 188 പേരിൽ ഹൈ റിസ്ക് കോണ്ടാക്ട് 20 പേരാണ്. 2 പേര് സിംറ്റമാറ്റിക് ആണ്. ഈ 2 പേരും ആരോഗ്യ പ്രവർത്തകരാണ്. ഒരാള് സ്വകാര്യ ആശുപത്രിയിലെയും മറ്റേയാൾ കോഴിക്കോട് മെഡിക്കൽ കോളേജിലെയും. ഹൈ റിസ്ക് ആയിട്ടുള്ള 20 പേരെ കോഴിക്കോട് മെഡിക്കൽ കോളേജിൽ നിപ ചികിത്സയ്ക്കായി വേർതിരിച്ചിട്ടുള്ള സ്ഥലത്തേക്ക് മാറ്റുകയാണ്. மேலும் நிபா வைரஸ் சிகிச்சைக்கான மருந்து ஒரு வாரத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வரவழைக்கப்படும் என்றும், தொற்று பாதிப்பை கண்டறியும் வைராலஜி ஆய்வகம் திங்கட்கிழமை முதல் கோழிக்கோடு மருத்துவமனையில் செயல்படும் என்றும் அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்தார். இதனிடையே மத்திய அரசு சார்பில் நோய் தொற்று கண்காணிப்பு குழு ஒன்று கோழிக்கோட்டிற்கு விரைந்துள்ளது. நிபா வைரஸ் தொற்றின் அறிகுறிகள், இதுவரை ஏற்படுத்திய பாதிப்புகள் உள்ளிட்ட விவரங்களை தற்போது பார்க்கலாம். நிபா வைரஸ் என்பது அடிப்படையில் பழந்தின்னி வவ்வால்கள் மூலம் மனிதர்கள் மற்றும் பன்றிகளுக்கு பரவும் கிருமியாகும். கடந்த 1998 முதல் முதலாக மலேசியாவில் பன்றிகளிடம் நிபா வைரஸ் கண்டறியப்பட்டது. இந்தியாவில் முதன் முதலாக 2001 மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் இந்த வைரஸால் 66 பேர் பாதிக்கப்பட்டனர். இதில் 45 பேர் உயிரிழந்தனர். 2007 மேற்குவங்க மாநிலம் நாடியா என்ற இடத்தில் நிபா பாதிப்பு ஏற்பட்டது. இம்முறை தொற்று பாதித்த 5 பேரும் உயிரிழந்தனர். சரியாக 11 பிறகு கேரளாவில் கடந்த 2018 மே மாதம் 2 தேதி நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்படத் தொடங்கி அடுத்தடுத்து 17 பேர் உயிரிழந்தனர். 2019 எர்ணாகுளம் மாவட்டத்தில் மீண்டும் நிபா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தியது. கிருமியுடன் தொடர்பு ஏற்பட்ட 4 முதல் 14 உடல் நலம் பாதிக்கப்படும். 3 முதல் 14 காய்ச்சல், தலைவலி, இருமல், அதீத மூச்சு திணறல் ஏற்படும். நிபாவால் மூளையில் வீக்கம் ஏற்பட்டால் வலிப்பு ஏற்படுவதுடன் 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் கோமா நிலைக்கும் பாதித்தவர்கள் செல்வார்கள். இறுதியில் மரணமும் நிகழ வாய்ப்பு உள்ளது. உடல்நலம் பாதித்த பன்றிகள் மற்றும் வவ்வால்களுடன் தொடர்பை தவிர்த்தால் இந்த நோயிலிருந்து தப்ப முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மரங்களில் இருந்து வவ்வால்கள் சாப்பிட்டு கீழே விழும் பழங்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நிபா வைரஸ் பாதிப்பை குணப்படுத்த மருந்தோ தடுப்பூசியோ இல்லை. மூச்சு திணறல் மற்றும் நரம்பியல் பிரச்சினைக்கான மருந்துகள் மூலம் மட்டுமே இதுவரை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் துபாயில் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து செவிலியர்களுடன் இணைந்து எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். கடந்த 5 முன்பு விஜயகாந்த் சிகிச்சைக்காக துபாய் சென்றார். அவருக்கு லண்டனில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக ட்வீட் செய்துள்ளார். தான் நடித்த சத்திரியன் படத்தை செல்போனில் செவிலியர்களுடன் பார்த்ததாக கூறி புகைப்படம் ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் கோயில் அருகே பூஜை பொருள் விற்பனை செய்த கடையை அடித்து நொறுக்கிய பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வைப்பதற்கு அரசு தடை விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 தேதி இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
அங்கு பூஜை பொருள் விற்பனை செய்யும் பூபதி என்பவர் சாமி படத்திற்கு காலணி அணிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடையை அடித்து நொறுக்கியதுடன் பூபதி மற்றும் அவரது மனைவியை தாக்கியதுடன் அவதூறாக பேசியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து சிவகாஞ்சி போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாஜக மற்றும் இந்து முன்னணி கட்சியினர் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தமிழக அரசு அனுமதி தராவிடில் பாஜக தொண்டர்கள் 100,000 விநாயகர் சிலைகளை வீடுகள் முன்பு பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்துவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நெல்லை நகரில் வ.உ. சிதம்பரனார் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். சிதம்பரனாரின் 150th பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக மணிமண்டபத்திற்கு வெளிப்பகுதியில் கேக் வெட்டப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, வீடுகள் முன்பு விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடும் தனிமனித உரிமையில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறினார். புதுச்சேரியிலே அந்த மாநிலத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்திருக்கின்றார். அதே போல மகாராஷ்டிராவிலே கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளும் நம்முடைய முதலமைச்சரும் வெளியிலே வராமல் நாங்கள் நேரடியாக எதையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு ஜனநாயக முறையிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. அதனால் தனிமனித உரிமையாக 100,000 விநாயகரை எங்களுடைய வீட்டிலே வைத்து நாங்கள் பூஜை செய்து வாசலிலே வழிபடப் போகின்றோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை பயன்படுத்தி தங்களிடம் பண மோசடி செய்துவிட்டதாக நடமாடும் மருத்துவமனை ஒப்பந்த ஓட்டுநர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். நடமாடும் மருத்துவமனை வாகனங்களுக்கு 2008 திமுக ஆட்சிக் காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இவர்களை நிரந்தரப்படுத்துவதாக கூறி சேலத்தில் நடமாடும் மருத்துவ வாகனத்தில் பணியாற்றிய பார்த்தசாரதி மற்றும் வெற்றிவேல் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய நபரான அம்மாசி என்பவர் மூலம் பணி நிரந்தரம் செய்வதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் இருந்து 200 பேரிடம் 1,00,000 முதல் 4,00,000 வரை பெற்றதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஆட்சி மாறிய பின்னர் தற்போதைய முதலமைச்சரிடம் சொல்லி பணி நிரந்தரம் செய்வதாக பார்த்தசாரதி மற்றும் வெற்றிவேல் கூறியதாகவும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வார விடுமுறையான ஞாயிறன்று சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, குணா குகை, பில்லர் ராக், பிரயன் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி, ஏரியை சுற்றி குதிரை மற்றும் சைக்கிள் சவாரி மேற்கொண்டு மகிழ்ந்து வருகின்றனர். டெல்லியில் பெண் காவல் அதிகாரி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் 21 வயதேயான காவல்துறை பெண் அதிகாரி ஆகஸ்ட் 27 ஒரு கும்பலால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. அவரது உடலில் 50 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் பெண் காவல் அதிகாரியுடன் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படும் நிஜாமுதீன் என்பவர் சரணடைந்துள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் பெண் காவல் அதிகாரியுடன் தனக்கு திருமணம் நடைபெற்றதாக கூறியுள்ளார். இந்த திருமணத்தை பெண்ணின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் இருவரும் தனியாக வசித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை மறுத்துள்ள அப்பெண்ணின் குடும்பத்தினர் கொலை சம்பவத்தில் 1,000 மேற்பட்டோருக்கு தொடர்பு இருக்கும் என்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியுள்ளனர். மேலும் சம்பவத்தன்று தனது 4 நண்பர்களுடன் நிஜாமுதீன் பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் வன்பொருள் விற்பனை செய்யும் கடையில் புகுந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் பணத்தை அள்ளிச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கீரா குர்த் என்ற பகுதியில் புகுந்த கொள்ளையர்கள் மூவர் தங்கள் முகங்களை மறைத்துக் கொண்டு சனிக்கிழமை மாலையில் கடைக்குள் நுழைந்தனர். அதில் ஒரு கொள்ளையன் தனது கைரேகை பதிந்து விடாமல் இருக்க காகிதங்களை வைத்து பணம் வைத்திருந்த அறைகளை திறந்து பணத்தை மொத்தமாக அள்ளிச் சென்றார். துப்பாக்கி முனையில் வாடிக்கையாளர்களை மிரட்டியபடியே அவர்கள் வெளியேறினர். இந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர்.
சர்வதேச ராணுவ விளையாட்டுப் போட்டியில் தொடர் துப்பாக்கி சுடுதலில் சீனா வெற்றி பெற்றுள்ளது. சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் சர்வதேச ராணுவ விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் தொடர் துப்பாக்கி சுடுதலில் சீனா, வெனிசுலா, ரஷ்யா, பெலாரஸ் நாடுகளின் வீரர்கள் கலந்து கொண்டனர். ராணுவ வாகனத்தில் பயணித்தபடி கொடுக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக சுட வேண்டும் என்பதுதான் போட்டி. இதில் சிறப்பாக செயல்பட்ட சீன ராணுவ வீரர்கள் வெற்றி வாகை சூடினர். வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் ஆலந்தூர், மீனம்பாக்கம், தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. கிண்டி, நந்தனம், கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மறைமலை நகர் போன்ற பகுதிகளில் மழைநீர் சாலையில் தேங்கியது. இதேபோன்று சேலத்தில் அஸ்தம்பட்டி பழைய பேருந்து நிலையம், அயோத்தியாப்பட்டினம் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. மேட்டூர், ஏற்காடு, தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இந்நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திங்கட்கிழமை வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக 6 தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடல், ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழ்நாடு எல்லையான பிள்ளிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து மொத்தமாக 14,200 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பிள்ளிகுண்டுலுவுக்கான நீர்வரத்து ஒரே நாளில் 5,000 கனஅடி உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் மெயினருவி, சினியருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழையால் களவகுண்டு அணையில் இருந்து 4,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டதால் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ராணிப்பேட்டை மாவட்ட எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள அணைக்கட்டு தடுப்பணையிலிருந்து 4,500 கனஅடி நீரும் அப்படியே திறந்துவிடப்படுகிறது. இதனால் பொன்னை ஆற்றங்கரையோரம் உள்ள 121 ஏரிகளில் அதிவேகமாக தண்ணீர் நிரம்பி வருகிறது. பல மாதங்களுக்கு பிறகு அணைக்கட்டு தடுப்பணையிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை காண வந்த மக்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பொன்னையாறு மற்றும் பாலாற்றின் கரையோரம் உள்ள 30 கிராம மக்களுக்கும் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆட்சியர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே சென்னையில் பெய்த மழையால் தேனாம்பேட்டை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாலையில் 50 பழமையான மரம் முறிந்து விழுந்தது. பின்னர் அங்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் காலை சாரல் மழை பெய்தது, மாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து கொல்லிமலை, சேந்தமங்கலம், எருமப்பட்டி மற்றும் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, சுங்குவாச்சத்திரம்,
ஸ்ரீபெரும்புதூர், உரக்கடம், வாலாஜபாத் உட்பட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. தமிழகத்தைச் சேர்ந்த இரு ஆசிரியைகள் உட்பட 44 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். சமூகம் மற்றும் நாட்டை உறுதியுடன் கட்டமைப்பவரே சிறந்த ஆசிரியர் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினமான செப்டம்பர் 5 ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது சேவையை போற்றும் விதமாக கடந்த 1958 முதல் சிறந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தேசிய அளவில் நல்லாசிரியர் விருதுக்கு 44 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஆசிரியர் தினத்தையொட்டி காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை ஆஷாதேவி, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அரசு மகளிர் பள்ளி தலைமை ஆசிரியை லலிதா உட்பட 44 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்தார். திருச்சிராப்பள்ளி மிஸ் ஆஷாதேவி கே, ஹெட் டீச்சர் அட் பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல். தமிழ்நாடு சே ஸ்ரீமதி லலிதா டி, பிரதானாத்யாபிகா ராஜ்கிய கன்யா உச்சதர் மாத்யமிக் வித்யாலய், மொடக்குறிச்சி, ஈரோடு. விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள் ஆசிரியர்கள் என்றும், மாணவர்களுக்கு கல்வி மீதான ஆர்வத்தை தூண்டுவது ஆசிரியர்களின் கடமை எனவும் கூறினார். சமூகத்தையும் நாட்டையும் சிறப்பாக கட்டமைப்பவரே சிறந்த ஆசிரியர் என்றும் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் ஆசிரியராகவே ராதாகிருஷ்ணன் இருக்க விரும்பியதாக ராம்நாத் கோவிந்த் கூறினார். ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்து செய்தியில், இளம் மனதை வளர்ப்பதில் எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 389 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கும் அடையாளமாக சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த 15 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மதுரையில் நடைபெற்ற நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவில் 13 ஆசிரியர்களுக்கு எம்பி வெங்கடேசன் விருது வழங்கி கௌரவித்தார். இதில் நல்லாசிரியர் விருது பெற்ற TVS மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முரளிதரனை அவரது 10 ஆசிரியர் பார்த்தசாரதி நேரில் சந்தித்து பாராட்டினார். சிறந்த ஆசிரியர் விருது பெற்றிருக்கிறார். அதை நான் ஒரு செய்தித்தாளில் பார்த்து உடனே நான் அவருக்காக ஒரு வாழ்த்து முறையை தயாரித்து இன்று இந்த செப்டம்பர் 5 மதுரை கலெக்டர் ஆபீஸில் ஆளுநர் முன்னிலையில் நான் அவருக்கு அதை அளித்தேன். அதை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். செங்கல்பட்டில் நடைபெற்ற நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவில் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டார். விழாவில் 10 ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருது பெற்ற சென்னை சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த பார்வையற்ற ஆசிரியர் சொக்கலிங்கம், தமக்கு வழங்கப்பட்ட 10,000 ரூபாயை கொரோனா நிவாரண உதவித் தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். நல்லாசிரியருக்கான விருதினுடைய அந்த தொகையை முதலமைச்சர் கொரோனாவுடைய மறுவாழ்வு நிதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ரூ 10,000 நான் கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதேபோல் பிற மாவட்டங்களிலும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் காலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் கலந்து கொண்டனர். இதில் உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்வது, தேர்தல் வியூகங்கள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று மாலையில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 4 மாவட்ட செயலாளர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தேர்தலை நடத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்துகிறது. இதனிடையே சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன், கடந்த ஆட்சியில் 9 மாவட்டங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த நீதிமன்றம் சென்றது திமுக தான் என்றும்,
தேர்தலை எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். சட்ட ஒழுங்கு இப்ப சீரா இருக்கு. நிச்சயமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீதிமன்றம் வரை சென்றோம். ஆனால் அப்பொழுது நடத்தவில்லை. இப்பொழுது நடத்துவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆணையம் அதற்கான தேதியை அறிவிக்க வேண்டும். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி விரட்டியடித்தனர். நாகை மீனவர்களிடம் வலைகளை கொள்ளையடித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டீசல் விலையை குறைக்க வேண்டும், மீன்களுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 10 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு போராட்டத்தை வாபஸ் பெற்ற மீனவர்கள் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சனிக்கிழமை கடலுக்குச் சென்றனர். கச்சத்தீவு அருகே இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கற்களை வீசி மீனவர்களை விரட்டியடித்தனர். மேலும் மீனவர்களின் வலைகளையும் சேதப்படுத்தினர். தங்கள் மீதான தாக்குதல் தொடர்கதையாகி வருவதாகவும் அதை தடுக்க மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ச்சியா வந்து இலங்கை கடற்படை எல்லையில வந்து பல நேவிகளை போட்டு எங்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தினால எங்களுடைய வாழ்வாதாரமே கடுமையா பாதிக்கப்படுது. இது போக நாங்க பிடித்து வரக்கூடிய மீன் ரால் நண்டுகளுக்கு வந்து உரிய விலை கிடைக்கிறது இல்ல. அரசாங்கம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. மீனவனுடைய நிலையை தெரியாத ஒரு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர்களுக்கு வந்து கைகூலியா வந்து இன்னைக்கு அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார், ரவீந்தர் உள்ளிட்ட 10 மீனவர்கள் 2 ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 12 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 9 பேர் கொண்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர். மீனவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதுடன் கை, கால், தலை உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். மேலும் படகில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள், GPS கருவிகளை கொள்ளையடித்து விட்டு சென்றனர். இதையடுத்து காயங்களுடன் கரை திரும்பிய 10 மீனவர்களும் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ட்ரோன் போட்டு 2 போட்டு கடத்தல் போட்டு 9 பேர் ஆள் அந்த போட்டு நாங்கள் 3 பேர் தான் ஆள். 9 பேர் வந்து எங்கள் குச்சி சுற்றி வளைச்சி கத்தி எடுத்து கையை கழுத்தில் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அண்டு எடுத்து கால் கொடுத்தாங்க. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது குறித்து நாகை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே தரங்கம்பாடி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் சனிக்கிழமை தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்நிலையில் ஒரே நேரத்தில் இலங்கை கடற்படை மற்றும் கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறப்பது குறித்து வரும் 8ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி 13 ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், முதல் 8 நாட்கள் பள்ளி நடைமுறைகள், வருகை பதிவேடு எந்த அளவில் உள்ளது என்பதை கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கல்விச் சூழலை கருத்தில் கொண்டு பள்ளிகளை திறப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 7ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் இன்றைக்கி நேரடியாக 9th வந்துட்டாங்கனாலும் இன்றைக்கி அதற்கான ஒரு ரிஃப்ரெஷிங் கோர்ஸ், பிரிட்ஜ் கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 40 நாள் 45 நாள் நாங்கள் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு, ஏன்னா 8ஆம் வகுப்புக்கு என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமோ அதை தெரிந்த மாணவர்கள் தான் 9ஆம் வகுப்புக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தினால தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுத்திருந்துருக்கோங்க. தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. 1ஆம் வகுப்பு படிக்காமல் குழந்தைங்கள் 3ஆம் வகுப்புக்கு போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு
இந்த கொரோனா கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலை அதற்கு எப்படி முடிவு எடுக்கலாம் என்பதை 8ஆம் தேதிக்கு பிறகு அது கலந்து ஆலோசித்து அதை எடுக்கலாம் என்று இருக்கின்றோம். சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரனாரின் 150வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் முதல் சுதேசி கப்பல், முதல் தொழிலாளர் உரிமைக்கான வேலை நிறுத்தம், முதல் தொழிற்சங்கம் என பல வகையில் தமிழர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர் பாபு சிதம்பரனார். சுதந்திரத்திற்காக போராடிய அவரது 150வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கப்பல் தொடர்பான துறைகளில் சிறந்த பங்காற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு வாவுசி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 14 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னை ராஜாஜி சாலையில் துறைமுக அலுவலக வளாகத்தில் உள்ள வாவு சிதம்பரனாரின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு, கா பொன்முடி, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் மலர் தூவினர். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு, புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி, ஒட்டப்பிடாரத்தில் உள்ள வ உ சிதம்பரனாரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்தார். நெல்லையில் வ உ சிதம்பரனார் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. கோவை மத்திய சிறையில் உள்ள சிதம்பரனார் இழுத்த செக்கிற்கு அமைச்சர் சக்கரபாணி, பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஒட்டப்பிடாரத்தில் உள்ள சிதம்பரனாரின் நினைவு இல்லத்தில் உள்ள சிலைக்கு தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவருடைய வரலாற்றை விளக்கும் புகைப்படங்களையும் பார்வையிட்டார். அரசு வேலை வாங்கித் தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு தெரிவித்தார். டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை திரும்பினார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு பாராலிம்பிக் சங்கம் சார்பில் பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை மாரியப்பன் மாலையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போட்டியின் போது மழை பெய்த காரணத்தால் தங்கம் வெல்ல முடியவில்லை என கவலை தெரிவித்தார். அடுத்த பாராலிம்பிக்கில் நிச்சயம் தங்கம் வெல்வதோடு புதிய சாதனை படைப்பேன் என்றும் உறுதியளித்தார். ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைப் போலவே பாராலிம்பிக் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டார். அதனை ஏற்ற முதலமைச்சரும் உரிய வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததாகவும், தனக்கு அரசு வேலை வழங்குவதாக உறுதியளித்ததாகவும் மாரியப்பன் தங்கவேலு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். போகும்போது கோல்டு இது பண்ணிட்டு போனேன், ஆனால் அங்கே போய் மழை வந்து ரொம்ப வெட்டாகி ரொம்ப ஜம்ப் பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கோல்டு அடிச்சுட்டு நான் தமிழ்நாடுக்கு ஃபேமஸ். கிளாஸ் 1 ஜாப் கேட்டிருந்தேன், சார் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த ஒர்க் பண்ணுவேன். இப்போ தான் சார் ரொம்ப ஃபோன் பண்ணி ரொம்ப நார்மலாக எப்படி நம்ம பக்கத்து வீட்டு பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசினார். நல்லா பேசி நல்லா என்கரேஜ் பண்ணார். கண்டிப்பாக அவன் மீட் பண்ணுறான்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி குட்டப்பட்டி நாராயணன் மணிமண்டபத்தை முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். காமராஜரின் தொண்டரான குட்டப்பட்டி நாராயணன் 1977 ஆண்டு தாரமங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார்.
முன்னாள் பிரதமர்களான இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி குட்டப்பட்டி கிராமத்திற்கு அழைத்து வந்த பெருமையும் இவருக்கு உண்டு. இந்நிலையில் குட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மாதநாயக்கம்பட்டியில் அவரது குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இணைந்து மணிமண்டபம் எழுப்பியுள்ளனர். அதனை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அரசியல் தலைவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் குட்டப்பட்டி நாராயணன் என்று புகழாரம் சூட்டினார். திருமண இணையதளம் மூலமாக பண மோசடியில் ஈடுபட்டு கைதான நைஜீரியர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. திருமண இணையதளத்தில் போலி விளம்பரம் கொடுத்து சென்னை பெண்ணிடம் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரியர்கள் 2 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவான மேலும் 2 நைஜீரியர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கைதானவர்களின் 4 வங்கிக் கணக்குகளை சைபர் கிரைம் போலீசார் முடக்கியுள்ளனர். 17 வங்கிக் கணக்குகள் அவர்கள் பயன்படுத்தி உள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் தப்பி ஓடிய 2 நைஜீரியர்களில் ஒருவர் பெண் என்பதும் அவர் டெல்லியில் பதுங்கியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லி போலீசாரின் உதவியை சைபர் கிரைம் போலீசார் நாடியுள்ளனர். கைதான 2 பேரின் பாஸ்போர்ட்களை முடக்கும் நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் நிலையில் தலைமறைவான இருவரின் பாஸ்போர்ட் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு யானை சவாரி தொடங்கியுள்ளது. அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட முதுமலையில் புலி, யானை, சிறுத்தை, மான் உள்ளிட்ட வன விலங்குகள் காணப்படுகின்றன. இவற்றை காண வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக யானை மற்றும் வாகன சவாரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக 1.5 ஆண்டுகளாக முதுமலை புலிகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சரணாலயம் திறக்கப்பட்டதுடன் திங்கட்கிழமை முதல் யானை சவாரி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையன்றே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்ததால் யானை சவாரி ஒரு நாள் முன்கூட்டியே தொடங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திருடப்பட்ட காரை 9 மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். காட்பாடி பாரதி நகரைச் சேர்ந்த சீனிவாசன் வேலூரில் கார் பழுது நீக்கும் கடை வைத்துள்ளார். இவர் வீட்டின் முன் பகல் நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து சீனிவாசன் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிறிய பிரச்சனையில் வேலையை விட்டு நிறுத்தப்பட்ட முன்னாள் ஓட்டுநர் சேட்டு மீது சீனிவாசன் சந்தேகம் தெரிவித்த நிலையில் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சீனிவாசனின் காரை திருடியதை ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சேட்டை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். நாகை பள்ளியில் தலைமை ஆசிரியரை கழிப்பறையை தூய்மை செய்த காட்சி வெளியான நிலையில் அங்கு தூய்மை பணியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். அழிஞ்சமங்கலம் ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீரப்பன் தாமாக முன்வந்து கழிவறையை தூய்மை செய்தார். இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகின. இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதிலளித்த அமைச்சர், மாணவர்களின் நலன் கருதி கழிவறையை சுத்தம் செய்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி கூறுவதாகவும் அந்த பணியை இனி அவர் தொடரக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.